இப்பொழுது இந்த அருமையான சபையிலே வாதங்களை வைப்பதற்கு உங்கள் முன்னால் வருகிறார்கள் சகோதரி ஷியாமலா ரமேஷ் பாபு அவர்கள். திண்டுக்கல்ல ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக அந்த தலைவர் பேச வர்றார். பேசி முடிக்கும்போது பேச்சுக்கு இடையில ஒரு சோடா ஒரு மடங்கு குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அதை மேசை மேல வச்சுட்டு பேச்சை முடிச்சிட்டு அந்த தலைவர் கிளம்பியாச்சு. தன் அபிமான தலைவன் குடித்த அந்த ஒரு சோடாவை நாங்க குடிச்சே ஆகணும்னு தொண்டர்கள் அங்க வரிசை கட்டி நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ரெண்டு பேரல் நிறைய தண்ணியை ரொப்பி இதுல பாதி சோடா அதுல பாதி சோடாவை கலந்து தொண்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்களாம். அந்த தலைவர் மக்களால் அப்படி போற்றப்பட்டார். அவர் வாழும் காலத்திலேயே அவருடைய படங்கள் வெளிவரும் போதெல்லாம் இளைஞர்கள் பெருவாரியாக இரத்த தானம் செய்யறாங்க. அந்த இரத்த தானம் பண்ணி அதுல வர காசுல அவருடைய படத்தை போய் பார்க்கறாங்க. இந்த செய்தி தலைவரும் கலைஞருமாக இருந்து அவருக்கு போய் சேருகிறது. அப்ப அவர் என்ன சொல்றாராம், உங்கள் ரத்தத்தை விற்று காசாக்கி என் படத்தை பார்க்காதீர்கள், உங்களுக்காக நான் பைசா அனுப்புறேன் அப்படின்னு ரசிகர் மன்றத்துக்கு மணி ஆர்டர் செய்யறார். இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போதே இந்த கைத்தட்டல் இப்பவும் வருது. அப்படின்னா அவர் வேறு யாராக இருக்க முடியும், அவர்தான் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் இதயக்கனி பொன்மன செம்மல் திரு எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற திரு எம்ஜிஆர். அவரை இன்றளவும் மக்கள் மனதில் வைத்து போற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழகத்தில் நிறைய துறைகள் இருக்கு. ஒரு ஒரு துறையிலும் நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே ஒரு கலைஞர் அப்படின்னு சொன்னா, ஒரே கட்சியில் ஒரே சின்னத்தில் 13 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று சட்டசபையில் இன்று வரை வைர விழா நாயகனாக இருக்கக்கூடிய கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள்தான். அவர் இன்னைக்கும் அப்படி இருக்கிறார். அப்படின்னா மக்கள் அவரை இன்னியளவும் மனதில் வைத்து போற்றுகிறார்கள் அப்படின்னு தானே அர்த்தம். இதுல என்ன சந்தேகம் இருக்கு எதிரணிக்குன்னு எனக்கு தெரியல. கலாம் ஐயா இவரை சொல்லும் பொழுது எல்லார் மனதிலும் ஒரு பரவசம் வரும். அவர் ஒரு விஞ்ஞானியாகவோ ஜனாதிபதியாகவோ மக்கள் பார்ப்பதை விட ஒரு ஒரு குழந்தையும் இளைஞனும் அவரை கனவு நாயகனாக இன்றும் மனதில் வைத்து போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு ரொம்ப அமைதியா பொக்ரான் அணுகுண்டு சோதனையை நடத்தி உலக நாடுகளின் பார்வையை நம்ம நாட்டு பக்கம் திருப்பின ஒரு விஞ்ஞானி அவர். ஜனாதிபதியாக இருந்த பொழுது கனவு காணுங்கள் இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு இளைஞர்களை கனவு காண தூண்டியவர். ராமேஸ்வரம் பகுதியில் கடல் அமைதியாக இருக்கும், அவ்வளவாக கொந்தளிப்போ அலைகளோ இருக்காது. ஆனால் ஐயா அப்துல் கலாம் இறந்த அன்று மக்கள் வெள்ளத்தால் ராமேஸ்வரமே திணறியது. அப்போ அவரை வாழும் காலத்தில் மற்றும் கிடையாது, அவர் இறந்தபோதும் மக்கள் இன்றும் அவரை மனதில் வைத்து போற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு திருக்குறள் அதுக்கு அர்த்தம் தெரியணும், அல்லது ஏதாவது ஒரு சங்க பாடலுக்கு பொருள் புரியணும் அப்படின்னா, நம்ம நிறைய புஸ்தகத்தை படித்து ஒரு உரையை படித்து அர்த்தம் தெரிஞ்சுக்கிறத விட, அன்பு குழந்தைகளே அப்படின்னு நம்ம சாலமன் பாப்பையா வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட எளிமையாக ஒரு விஷயம் நமக்கு யாராலையுமே புரிய வைக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, பட்டிமன்ற தலைப்புகள் எல்லாம் இலக்கிய ஒரு ரசத்தோடையே இருந்த ஒரு மரபை மாற்றி அன்றாடம் வீட்டில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் தலைப்புகளாக்கி பட்டிமன்றத்தை பாமரர் முதல் எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னோடியாக திகழ்வது ஒரு தமிழறிஞர் யார் அப்படின்னு சாலமன் பாப்பையா ஐயா. நம்ம அவரை போற்றலையா, தமிழறிஞராக நாம் சாலமன் பாப்பையாவை போற்றி வைக்கலையா? ஐயாவனுடைய பட்டிமன்றம் வந்தது அப்படின்னா, ஒன்று பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேலையை முடிச்சுப்பாங்க, இல்லது பட்டிமன்றத்தை பார்த்த பிறகு அந்த வேலைகளை செய்வார்கள். அந்த அளவிற்கு மக்கள் அவரை போற்றுகிறார்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், போன பட்டிமன்றத்தில் சேனல்களுக்கு இடையே நடக்கும் போட்டி ரொம்ப ஆபத்தானதுன்னு என்னோட தம்பி விஜய் பேசினார். சேனல்களுக்கு எதிராக அவர் பேசினால் கூட மக்கள் மத்தியில் ஜனரஞ்சகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திறமைசாலி அப்படிங்கிறதுனால அவரை போற்றி இந்த பட்டிமன்றத்திற்கு திருப்பி இங்கே இந்த சேனலில் கூப்பிட்டுருக்குறாங்க.
அதை மீறியும் அவர் வந்து புறக்கணிக்கிறார் அப்படின்ற தலைப்பில் நீங்கள் பேச வந்திருக்கீங்க. தம்பி, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது, யோசிச்சு பேசுங்க. பேச வாய்ப்பளித்த நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கும், இதை மிக அழகாக என்னுடன் சேர்ந்து ரசித்த அத்துணை பார்வையாளர்களுக்கும் நன்றி பாராட்டி விடை வருகிறேன். வணக்கம். அருமை, அருமை, சூப்பர். ஒரு பட்டியலே போட்டிருக்காங்க, எந்தெந்த தலைவர்களை எப்போல்லாம் போற்றணும், எப்படியெல்லாம் போற்றணும்